புதிய குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரௌபதி முர்மு நாளை காலை 10:15 மணி அளவில் பதவியேற்கிறார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் 15வது குடியரசுத் தலைவர் பதவியேற்புக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலில் தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குதிரைப்படை வீரர்களின் அணிவகுப்போடு நாடாளுமன்றம் அழைத்து வரப்படுவார். அதன் பின்னர் பதவியேற்பு விழா தொடங்கியதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா புதிய குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரௌபதி முர்முவுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். புதிய குடியரசுத் தலைவர் உரையாற்றி முடித்ததும் குதிரைப்படை வீரர்கள் அணிவகுப்புடன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லப்படுவார். அங்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், முன்னாள் பிரதமர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நாளை பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் இந்திய குடியரசுத் தலைவர்கள் பதவிக்காலத்திலும் ஓய்வு பெற்ற பின்னரும் பெறும் ஊதியம் மற்றும் சலுகைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குடியரசுத் தலைவராக பதவியேற்பவர்களுக்கு மாத ஊதியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 2016 ஆண்டிற்கு முன்னர் குடியரசுத் தலைவர்கள் 1,50,000 ரூபாய் ஊதியம் பெற்று வந்தனர். நாட்டிலேயே அரசாங்கத் துறைகளில் பணிபுரிபவர்களில் அதிக சம்பளம் வாங்கும் ஊழியர் குடியரசுத் தலைவர்தான். ஊதியத்தை தவிர இதர செலவினங்களையும் அரசே பார்த்துக் கொள்ளும். குடியரசுத் தலைவர் தனது பதவி காலத்தில் ராஷ்டிரபதி பவன் என அழைக்கப்படும் மிக பிரம்மாண்டமான மாளிகையில் தங்குவார். 1929 ஆண்டு கட்டப்பட்ட இந்த மாளிகை 2 லட்சம் சதுர அடியில் 330 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த ஒரு அற்புதம். 340 அறைகள், கோல்ஃப் மைதானம், 15 ஏக்கரில் புகழ்பெற்ற முகலாய தோட்டங்கள் ஆகியவற்றை இந்த மாளிகை உள்ளடக்கியது. இது தவிர ஹைதராபாத் மற்றும் சிம்லாவில் குடியரசுத் தலைவர் தங்க விடுமுறை ஓய்வு மாளிகைகளும் உள்ளன. உலகின் எந்த பகுதிக்கும் இலவசமாக பயணிக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் S600 வகை குண்டு துளைக்காத கார் வழங்கப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த காரின் முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட மாட்டாது. இந்த காரில் நம்பர் பிளேட்டிற்கு பதிலாக தேசிய சின்னம் இடம்பெற்றிருக்கும். பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் சலுகைகளில் பெரும்பாலானவை ஓய்விற்கு பிறகு கிடைக்கும். ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவருக்கு தங்குவதற்கான தனி வசிப்பிடம், மருத்துவ செலவு, போக்குவரத்து செலவுகள் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும். தற்பொழுது ஓய்வு பெறும் ராம்நாத் கோவிந்திற்கு டெல்லியின் லுடியன் பகுதியில் அமைந்துள்ள 12 ஜன்பாத் என்ற பங்களா ஒதுக்கப்பட்டுள்ளது. இதே பகுதியில் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் வசிக்கின்றனர். இந்த பங்களாவானது 7 அறைகள் கொண்டது. குடியரசுத் தலைவர் ஓய்விற்கு பிறகு 1.5 லட்சம் ரூபாய் ஓய்வூதியமாக பெறுவார். அவருக்கு 2 தொலைபேசி இணைப்புகளும் ஒரு கையடக்க தொலைபேசியும் வழங்கப்படும். இணைய இணைப்பு, மின்சாரம், தண்ணீர் ஆகியவையும் இலவசம். ஒரு ஓட்டுநர், 2 செயலாளர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையின் பாதுகாப்பும் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் விமானம் மற்றும் ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். ஓய்விற்கு பிறகு குடியரசுத் தலைவர் இறக்கும் பட்சத்தில் அவரது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக 30,000 ரூபாய் வழங்கப்படும். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆஷ்லி பி ஜாய். தமிழகம் முழுவதும் TNPSC Group 4 தேர்வு முடிவடைந்த நிலையில் தமிழ் தாள்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் மிகவும் எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 7301 பணியிடங்களுக்கு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் Group 4 தேர்வு நடத்தப்பட்டது. 9,35,354 ஆண்களும், 12,67,457 பெண்களும், 131 திருநங்கைகளும் தேர்வெழுத விண்ணப்பித்திருந்தனர். மாநிலம் முழுவதும் 7,689 தேர்வு மையங்களில் காலை 9:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை தேர்வு நடைபெற்றது. சென்னையில் மட்டும் 503 மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வு நடத்தப்பட்டது. இதற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவாரூர், வடபாதிமங்கலம், சோமசுந்தரம் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் Group 4 தேர்வெழுத 5 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் தேர்வர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதிலும் தேர்வெழுத தாமதமாக வந்த சில பெண்கள் கதறி அழுதபடி கண்ணீருடன் வீட்டிற்கு சென்றனர். எதுவுமே வந்து
அலிவர் தெரிந்து வரீங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஆரணி டவுன் கோட்டை மைதானம் அருகே உள்ள அரசு சுப்பிரமணிய சாஸ்திரியர் மேல்நிலைப் பள்ளியில் காலதாமதமாக தேர்வு மையத்திற்கு வந்ததாக கூறி 100 மேற்பட்டோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை கண்டித்து ஆரணி கோட்டாட்சியர் வாகனத்தை தேர்வர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது அதிகாரிகளுடன் தேர்வர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வின் தமிழ்தாளில் கேள்விகள் மிகவும் எளிதாக இருந்ததாக மதுரையில் தேர்வெழுதியவர்கள் தெரிவித்துள்ளனர். பொது அறிவு சார்ந்த கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாகவும் கணித கேள்விகளுக்கு பதிலளிக்க நேரம் போதவில்லை என்றும் தேர்வு எழுதியவர்கள் கூறினர். செஸ் ஒலிம்பியாட் தொடரின் போது திடீரென ஏற்படும் பல்வேறு தொழில்நுட்ப சிக்கல்களை கையாள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவே 1414 வீரர்களை கொண்டு ஒத்திகை போட்டியை நடத்துவதாக ஒலிம்பியாட் அரங்க பொறுப்பாளர் ஆனந்தராமன் தெரிவித்துள்ளார். News18 தமிழ்நாடு செய்தியாளர் சடையாண்டியுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அதிநவீன சதுரங்க பலகை உள்ளிட்டவை தொடர்பான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். இந்த போர்டு வந்து டிஜிட்டல் போர்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு நம்ம செஸ் காயை நகர்த்த இப்போ முதல் வந்து இவர் வைக்கிறாரு. அவங்களுடைய இப்போ கேம் ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ வந்து வெள்ளைக்காயுடைய கடிகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அவர் வந்து இப்படி வச்சார்னா வச்சுட்டு அவருடைய கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிடுவார், அமுக்கிடுவார். இப்போ கருப்பு காய் வீரருடைய காய் வந்து நகட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கருப்பு காய் வீரர் யோசித்துக்கிட்டு இருப்பார், அவருடைய நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இவர் கருப்பு காய் நகட்டிட்டு இவருடைய கிளாக்கை அமுக்கிடுவார். நமக்கும் இப்போ வெள்ளைக்காயுடைய கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கும், அவர் யோசித்துக்கிட்டு இருப்பார். இது மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க வந்து விளையாட்டை முடிக்கணும். அதுக்கு முன்னாடியும் முடிக்கலாம், அல்லது யாருக்கு முதல் ஜீரோ வருதோ அவங்க வந்து தோற்றதாக அறிவிக்கப்படுவாங்க. இது எப்படி இன்டர்நெட்டுக்கு போகுதுன்னா, முதல் அந்த வெள்ளைக்காய் வீரர் வந்து காயை நகட்டின உடனே அந்த ஒவ்வொரு காய்க்காடியில் சென்சார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து சென்சார் இருக்கும், இந்த போர்ட்லேயும் சென்சார் இருக்கும், ரெண்டுலேயுமே சென்சார் இருக்கும். அப்போ அந்த காய் நகட்டின உடனே ரெண்டு சென்சாரும் கம்பைன் பண்ணும் பொழுது இது என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் எலக்ட்ரானிக் சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னலை வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அங்கே வந்து சைடில் போகிறாங்க கம்ப்யூட்டர்ஸில், அந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கம்ப்யூட்டருக்கு போகும். அந்த கம்ப்யூட்டரில் உள்ள இங்கே உள்ள ஒரு நாலு பேர் இங்கே இருக்காங்க. அந்த நாலு பேருடைய கம்ப்யூட்டரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த ஹால்லையும் ஒரு 12 இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய லைவ் ரூம் இருக்குது. இப்போ நான் வெளியூரில் வேறு ஏதேனும் ஒரு குக் கிராமத்தில் இருக்கோம். நம்ம இப்போ அங்கே இருந்துட்டு நம்ம இந்தியாவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் விளையாடக்கூடிய எடுத்து உதாரணத்திற்கு பிரஜானந்தன் விளையாடக்கூடிய போட்டியை நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்க்கணும் அப்படின்னா அது பார்க்க முடியுமா? அது எப்படி தான் அது புறம் பார்க்குறது தான் அந்த இது பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிரஜானந்தன் எப்படி விளையாடுறாருங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா விளையாடுறாரா, சுமாராக விளையாடுறாரா, அவருடைய ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அது பூராமல் இன்டர்நெட்டில் வந்துடும். நிச்சயமா. இங்கே இருக்கு இந்த போர்டனுடைய காஸ்ட் என்ன சார்? இது எங்கேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு? இது எத்தனை வரவழைச்சிருக்கோம்? இதோடைய காஸ்ட் இது வந்து டிஜிடி போர்டுன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் கேம் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி செய்கிறாங்க, ஹாலண்டில் இருக்கு இந்த கம்பெனி. ஒரு போர்டு வந்து அப்ராக்சிமேட்டாக 25,000 வர வரும். எத்தனை போர்டு சார் நம்ம இங்கே வர வச்சிருக்கோம்? 740 போர்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.
தமிழகத்தின் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தேவக்கோட்டை செய்யூர் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பிரிவு உபச்சார விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் நரேந்திர மோடி அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் போலியான வீடியோவை பரப்பி வருவதாக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் தனது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்தார். அதில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது பிரிவு உபச்சார விழாவில் பங்கேற்றவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பது போன்றும் அப்போது பிரதமர் மோடி பதிலுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் இருப்பது போன்றும் காட்சி இடம்பெற்றிருந்தது. ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த வீடியோவை டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் பிரிவு உபச்சார விழாவில் ராம்நாத் கோவிந்திற்கு பிரதமர் மோடி வணக்கம் தெரிவிப்பது போன்ற முழு வீடியோவை பாஜக வெளியிட்டுள்ளது. பிரதமர் பற்றி அவதூறு பரப்பும் நோக்கில் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. அதிமுகவில் புதிதாக 14 மாவட்ட செயலாளர்களை நியமித்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதன்படி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக மாநிலங்களவை உறுப்பினர் தர்மன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகர மாவட்ட செயலாளராக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணனும் கோவை மாநகர மாவட்ட செயலாளராக கோவை செல்வராஜும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக ரெட்சன் அம்பிகாபதி என 14 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் 66 பேரை நீக்கி ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இதில் பெரும்பாலானோர் மாவட்ட செயலாளர்கள்தான். அதன்படி புதிய மாவட்ட செயலாளர்களை ஓ பன்னீர்செல்வம் நியமித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனியாமூர் சக்தி பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 55 காவலர்களை நியமனம் செய்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 17 தேதி நடந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டறிய சேலம் சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் தலைமையில் ஏற்கனவே 18 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தற்போது கடலூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 12 காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 55 காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த 55 பேரும் கலவரம் தொடர்பாக 3 பிரிவுகளாக பிரிந்து பணியாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மக்களின் வரிப்பணத்தில் பேனா வடிவில் நினைவு சின்னம் அமைப்பது ஏற்புடையது அல்ல என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் கடலுக்குள் 80 கோடி ரூபாய் மதிப்பில் நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதற்கு நாம் தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் பேனா வடிவில் நினைவு சின்னம் அமைப்பதற்கு பதில் அதற்கான பணத்தை உட்கட்டமைப்பு, சாலை வசதி, கல்வி, தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் என விஜயகாந்த் தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, கருணாநிதிக்கு தமிழகம் நன்றி கடன் பட்டுள்ளது என கூறினார். எனக்கு இலவச மின்சாரம் கொடுத்து யாரானா கலைஞர் தான். சென்னையில வந்து வீடே இல்லாதவனுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியம் உண்டு கலைஞர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000 மேற்பட்ட இருக்கிற ஊராட்சிகளுக்கெல்லாம் தண்ணீர் குடிநீர் வடிகால் மாதிரி தண்ணி கொடுத்தது கலைஞர் தான். வாட்ஸ்அப் என்ற பேர்லையும் பல்வேறு அமைப்பு என்ற பேர்லையும் அவர் விமர்சனம் பண்றது என்பது அது அவருக்கு துரோகம் செய்யறது அர்த்தம். ஒழிய நன்றி உள்ளவர்கள் அவருக்காக எந்த கடமையும் செய்வார்கள். இந்த ஆட்சி அதற்கு அந்த கடமையை செய்து கொண்டிருக்கும். ஈரானின் தெற்கு பிராந்தியத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள எஸ்டாபின் நகரில் ரூட்பெல் ஆற்றில் வெள்ளம் கரையை உடைத்துக் கொண்டு ஊருக்குள் பாய்ந்துள்ளது.
பல்லாடி உயரத்திற்கு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் பொதுமக்களுடன் கார் போன்ற ஏராளமான வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. வீடுகள், சாலைகள், கடைகள் அனைத்தும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கி 55 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். காலநிலை மாற்றத்தால் கனமழை கொட்டியுள்ளதாகவும் கடும் வறட்சியால் நீர் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அங்கு நிலம் கடுமையாக இறுகியிருப்பதும் பெரும் சேதத்திற்கு காரணம் என்றும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை சென்னையில் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11-12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு 2011 ஆண்டு முதல் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் திங்களன்று தொடங்கி வைக்கிறார். இதில் முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் 12 வகுப்பு பயிலும் 6,05,000 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்த 1 மாதத்தில் 2 கட்டமாக 11 வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்படும். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். நீலகிரியில் பச்சை தேயிலைக்கு கிலோவிற்கு குறைந்தபட்சம் 30 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யக்கோரி நாக்குப்பட்டா விவசாயிகள் நலசங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோத்தகிரி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் படுகரின மக்களை ஆதிவாசி பட்டியலில் சேர்க்க வேண்டும், விவசாய நிலங்களை அழித்து சொகுசு பங்களா காட்டேஜ் கட்டுவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் விவசாய பயிர்களை அழித்து வரும் காட்டுப்பன்றிகளை சுட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் இஸ்ரி தொழிலாளி பாபு என்பவர் துணிக்கு இஸ்திரி போடும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த அவரின் மகன் தந்தை இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். காவல்துறையினர் வந்து பாபுவின் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி பிரே மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நாகை நம்பியார் நகர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ஐயாசாமி மீன்பிடிக்கும் போது ஃபைபர் படகில் இருந்து கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தார். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நேர் கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஐயாசாமி திடீரென கடலில் நிலை தடுமாறி விழுந்தார். இதையடுத்து அவரை தேடும் பணியில் சக மீனவர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 நாட்களுக்கு பின்னர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து ஐயாசாமியின் உடல் உடற்கூறாய்விற்காக நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உக்ரைனிலிருந்து திரும்பிய மாணவர்களை இந்தியாவில் படிக்க வைக்க சட்டத்திருத்தம் செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். போர் காரணமாக உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய மாணவர்கள் தங்களது படிப்பை இந்திய மருத்துவக் கல்லூரிகளில் தொடர முடியாது என தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளதாக சமீபத்தில் மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்தது. இதனை சுட்டிக்காட்டி பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் உக்ரைனில் மருத்துவம் பயின்று வந்த சுமார் 2,000 தமிழக மாணவர்கள் போர்ச்சூழல் காரணமாக சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக கூறியிருக்கிறார். உக்ரைனிலிருந்து மாணவர்களை மீட்டு வந்த மத்திய அரசின் துரித நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் அதேநேரம் தங்களது படிப்பை தொடர மத்திய அரசு உரிய வலுவான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என மாணவர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே உக்ரைனிலிருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் இந்திய மருத்துவக் கல்லூரிகளில் தங்களது படிப்பை தொடர மத்திய அரசின் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் அந்த மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தங்களது படிப்பை தொடர வாய்ப்பை ஏற்படுத்தி தரவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் இனியும் தாமதமின்றி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.